பஞ்சகர்மா, யோகா மற்றும் 30 படுக்கை வசதியுடன் தன்வந்த்ராலயா ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனை, மேற்கு தாம்பரம். வணக்கம். மேடையிலும் அரங்கத்திலும் நிறைந்திருக்கும் என் குடும்பத்தாருக்கு வணக்கம். இது உண்மை மேடை பேச்சல்ல. இதில் இந்த மேடையில் புகழோடு அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் இந்த அரங்கத்திலோ அல்லது அரங்கத்தின் வெளியிலேயே கூட நின்று கொண்டிருப்போம். ஆனால் கலைஞர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் என்பதுதான் உண்மை. கவுண்டமணி அண்ணனுக்கும் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் எனக்கும் அது தெரியும், சிங்கக்குட்டிக்கும் தெரியும். இங்கே நான் இந்த விழாவுக்கு வருவதற்கான காரணம் ஒரு பொறுப்பு வந்த பிறகு தான் செய்த பழைய தொழில் அதெல்லாம் விட்டுட்டேங்க, நான் இப்போ பெரிய ஆளாயிட்டேன் அப்படிப்பாங்க. வேலன் ஐயா அவர்கள் பொறுப்பும் பதவியும் வந்ததுக்கு பிறகு ஒரு பிட்ரோலில் நடிப்பின் மேல் இருக்கும் காதல் என்றால் எங்கள் கூடலாம் வந்து நடித்தார். அவர் வந்திருக்க வேண்டியதில்லை, ஏன்னா எம்ஜிஆர் தோளில் கை போட்டார் அப்போ. அதுக்கப்புறம் வாழ்க்கை வேறு மாதிரி மாறி இருக்கும் அவருக்கு. பட் இருந்தாலும் ஆசைப்பட்டு இங்கே வந்தார். அதுதான் இப்போ போட்டு காட்டினாங்க அந்த காட்சிகள். அந்த உறவின் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லோருமே வந்திருக்கிறோம். அவருடன் நடிக்காதவர்கள் இளைஞர் கூட்டத்தில் சிலர் இருப்பார்கள். எங்களுக்கு அந்த மனிதரை தெரியும், முக்கியமாக அந்த மனிதர் பெற்ற பிள்ளையை தெரியும். அவங்க அம்மாக்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நல்ல பிள்ளை கிடைத்திருப்பது உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் அம்மா அப்படின்னு சொன்னேன். நான் அவங்களும் ஆமோதித்தார்கள் சந்தோஷமாக, மரியாதைக்காக சொல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் பெருமிதத்தோடு செய்தார்கள். இதில் முக்கியமாக இந்த மேடையில் அவர் ஏதோ தன் தந்தையை பெருமைப்படுத்திக் கொள்கிறார் என்பது மட்டுமல்ல, உங்களையும் சேர்த்து தன் குடும்பமாக நினைத்து கொண்டு உங்களுக்கு அந்த அட்டையை வழங்கியிருக்கிறார். அதை பார்த்து மகிழும் பெருமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்புக்கு நன்றி கணேஷ் அவர்களுக்கு. இந்த அரங்கம் திரைப்பட ஷூட்டிங் அரங்கமாக இருந்தபோது பல காட்சிகள் இங்கே படமாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வருகிறது. எம்ஜிஆர் அவர்களுக்கு சங்கே முழங்கு என்று நினைக்கிறேன். அந்த படத்துக்கான பாடல்கள், நான் ஏன் பிறந்தன் படத்திற்கான பாடல்கள் இந்த அரங்கத்தில் எடுக்கப்பட்ட ஞாபகம் எனக்கு. நான் அப்போ டான்ஸ் அசிஸ்டண்ட், என் மனசில் நான் இன்னும் அப்படி தான் இருக்கேன். நடுவில் போஸ்டர்லாம் போட்டு பெரிய நடிகன்னு சொல்கிறாங்க, என்னாலேயே நம்ப முடியல. சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பழைய நினைவுகளை நினைத்து பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் அனைவரும் நல்வாழ்க்கைக்காக அவர் செய்யும் இந்த நல்ல தினத்தில் அவர் செய்யும் இந்த பணிகளை பாராட்டாமல் இருக்க முடியாது. அவர் சொன்னது போல் நீங்கள் யாரும் அந்த ஆஸ்பத்திரிக்கு இலவச சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். முக்கியமாக சகோதரர் கணேஷ் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். அனைவரும் ஆரோக்கியத்தையும் எண்ணூற்றான் கொல்லெனும் சொல் என்று சொல்வார்கள். அந்த கேள்வி எங்கள் மனதிலும் எழும் அளவிற்கு சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் கணேஷ் அவர்கள் மேலும் மேலும் தன்னுடைய முயற்சிகளில் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். இது போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும். நாங்கள் பார்வையாளர்களாக இருந்து கரகோஷம் எழுப்ப வேண்டும். அவை மரியாதைக்கு சற்றே புறம்பானது என்றாலும் எங்களுக்கு சென்சார் நடக்க தயார் பண்ணணும், பிரிண்ட்டை, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது குடும்ப வேலை, அதனால் இங்கே வராமல் இருக்க முடியாதுங்கிறதுக்காக எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்துட்டேன். மறுபடியும் அங்கே போகணும். இந்த அவை என்னை மன்னிக்க வேண்டும்.
மரியாதைக்குரிய நம்ம ஐஸ்வரி வேலன் சார் அவருடைய இந்த நினைவஞ்சலி விழா தொண்டிருக்கும். அவருடைய துணைவியாரும் நம்ம ஐஸ்வரி கணேசனுடைய அம்மா அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதல் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி குடும்பத்தார் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சிலையை திறந்து வச்சு பேசியிருப்பான மரியாதைக்குரிய உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய இனிய நண்பர் கவுண்டமணி எல்லாத்துக்கும் அப்புறம் மேடல் கிரும எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ராதியா பேசுனது பேசாம ராதியா பேசுனது நான் பேசணுமா நினச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ராதியா அவ்வளோ அழகாக தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுனாப்புல. பொதுவாக அவர் பையனுக்கு என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவர் சண்ணுங்கிற முறையில் அப்பாவுக்கு என்ன பண்ணிட்டுருக்காருன்னு நான் ஆரம்பத்திலேருந்து பார்த்துக்கிட்டே எடுத்துட்டுருக்கேன், ரசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு வந்து கிடச்சது. ஏன்னா அவர் காலேஜில் வந்து ஒரு லீடராக இருக்கும்போது என்னை வந்து ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லி வந்து கேட்டு போனேன். அப்போருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிட்ருக்காரு. அதை விட பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அதை அம்மா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை. எல்லாத்துக்கும் அது வந்து அமைஞ்சிடாது. ஸோ அவர் சிறப்பான முறையில் வந்து அதை பண்ண முடியாது. எல்லோரும் பணக்காரன் ஆகிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் இருந்தால் கூட அதில் சான்ஸ் 50% 60% 70% சொல்லி சான்ஸ் இருக்குது. ஆனால் நல்லவனாக இருக்கிறது இருக்குல்ல அது 100% நம்ம கையில் தான் இருக்குது. அந்த நல்லவனாக இருக்கக்கூடியவர் தான் ஐஸ்வரி அவர்கள். பணமும் குணமும் ஒரே இடத்துல சீக்கிரம் சேராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் சேர்ந்துருக்கு. ஸோ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டாவது இன்னொன்று பிரதிபலன் அப்படிங்கிறது வந்து எது அதை கொஞ்சம் கூட நினச்சே பார்க்காம இது பண்ணிட்டுருக்காரு. நான் இந்த எலெக்ஷனுக்கு அப்போ வந்தப்போ தான் கொஞ்சம் நெருக்கமாக அவர்கிட்ட பேசுறதுக்கு பலவருக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ எலெக்ஷன் என்ன ஆகும்போது எப்போ வரப்போகுது என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த 2 வருஷம் கேப்பில் பூரா அந்த நலிந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் செய்ய வேண்டிய கடமை அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். அதுக்கப்புறம் அடுத்து தொடர்ந்து வந்து யார் என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ பட் நம்ம வந்து இந்த நடிகர்களுக்காக நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு இதோடு தான் அவர் வந்துட்டுருக்காரு. ஸோ அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டுருக்கிறதுனால கடவுள் வந்து அவருக்கு வந்து மேலும் மேலும் உயர்வை கொடுப்பார் அப்படிங்கிறது நிச்சயம். தலைவர் பாட்டில் வருது இல்லையா, எல்லோரும் நல்லா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு அவர் நல்லா இருக்கணும். அது வந்து இவ்வளோ பேர் வந்து இப்போ மருத்துவ உதவியிலேருந்து எல்லா உதவியும் வாங்கிட்டு போனவங்க. நானே நிறைய தடவை வந்து காலேஜில் வந்து படிக்கும்போது எங்கிட்ட வந்து எங்கேயும் மதுரையில் இருக்கிறவங்க ரசிகம் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கணும். நான் சொன்னால் நடக்குங்கிறது வேறு. நீ காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு நீ நல்லா படிச்சிருக்கியா முதல்ல அதுக்குள்ளே போ, அப்புறம் நான் வந்து கன்செஷனுக்கு வேணால் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் போய் சேர்ந்தவங்கெல்லாம் வந்து நல்லா படிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மார்க்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் அவருக்கு பர்சனலாக அப்போ லெட்டர் கொடுத்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது உடனுக்குடனே வந்து எந்த அளவுக்கு அதை தள்ளுபடி பண்ண முடியுமோ அதை பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக அவர் வந்து அவர் செய்யக்கூடிய கடமையை வந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். நம்ம பாக்யால இது பண்ண மாதிரி சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படிங்கிறது அதை வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கார். அவர் மட்டும் இல்லை அவருக்கு இந்த அளவுக்கு வந்து பக்கபலமாக நல்ல அவருடைய சொந்த பந்தங்கள் மட்டுமில்லை அவருடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பான முறையில் அவருக்காக சின்சியராக வந்து செயல்பட்டுருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள், முன்னால் தொகுத்து வழங்கிட்டு இருந்தார். அவர் தமிழில் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருந்தார். கவுண்டமணி கூட கேட்டார், யார் என்ன என்ன அழகாக தமிழில் பேசிகிட்டு இருக்காருன்னு கவுண்டமணி கூட கேட்டார். நான் சொன்னேன் அவங்க காலேஜ் சம்மந்தப்பட்டவர் பேர் எனக்கு தெரியல, காலேஜ் ப்ரொஃபஸராக போனால் அவரை கேட்கும்போது சிவகுமார் அவர்கள் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவருக்கு சிறப்பான ஸ்டாஃப்ஸ் அவங்க ஆட்கள் வந்து அவங்க சேர்ந்துருக்காங்க. ஸோ அதனால் மேலும் மேலும் அவர் வளர்ந்து எல்லாத்தையும் வளர்த்துவார் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிட்டேன்.